டபிள்யூடபிள்யூஇ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நடந்த இது ஆக்சன் மேடம் மூமெண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் மிஸ்டர் மிஸ்ட்ரி பேசுகிறேன். வித்தவுட் எனி டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபிள்யூடபிள்யூ லெஜெண்ட் அனிமல் பட்டிஸ்டா தாங்க. ஸோ இவர் ரோப்பை பிடிச்சி ஆட்டுறதே சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஃபேஸ் ஆஃப் த டபிள்யூடபிள்யூவாக வர வேண்டியவர் டபிள்யூடபிள்யூ ப்ராப்பராக புஷ் கொடுக்காதனால ஹாலிவுட் போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாப்ல. ஒரு மேட்ச்சில் இவர் ஜான்சினாவை போட்டு தோதவும் துவச்சிக்கிட்டு இருக்கும்போது மார்க் என்ட்ரி வந்து நடுவில் சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ரிங்குக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே நம்ம பட்டிஸ்டா அடிக்க ஆரம்பிச்சிருவார். உடனே நம்ம மார்க் என்ட்ரி பட்டும் படாத மாதிரி ஒரு சின்ன புஷ் கொடுப்பாரு. அதில் பெரிய புஷ்ஷாக காட்டணுன்ற காட்டி நம்ம பட்டிஸ்டாவை போய் கீழே உழுவா இருப்பாருங்க. மொரட்டு காமெடியாக இருக்கும். இது ஆக்சன் மேடம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டினை பற்றியா. இந்த ஜீசஸ் எல்லாம் வழிபடுவாங்களே அந்த கிறிஸ்டின் ரிலீஜியனை பற்றி சொல்லலை. டபிள்யூடபிள்யூல உண்மையாலே ஒரு கிறிஸ்டின் பேர் வச்சு ஒரு ரெஸ்லர் இருந்தார். 90s கிட்ஸ்கே சில பேருக்கு தான் இந்த ரெஸ்லரை பற்றி தெரியும். இவர் ஒரு ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச்சில் சமோசோ அண்டு ஸ்கூட் ஸ்ட்ரைனர் கூட மோதிட்டு இருக்கும்போது ஸ்கூட்டு கிறிஸ்டினோட தலையை பிடிச்சி ரிங்கில் முட்டை வைக்க ட்ரை பண்ணுவார். பட் அவர் ட்ரை பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம கிறிஸ்டின் டைரெக்டாக போய் ரிங்கில் முட்டிக்கிட்டு இருப்பார். இது ஆக்சன் மேடம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸை பற்றியாங்க. கிட்டத்தட்ட 3 மேலாக இவர் அன்டிஃபிட்டட் சாம்பியனாக இருந்துகிட்டு இருக்காரு. டேக் டீம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் மேலே நம்ம கோல்டஸ்ட் விழுவார். அவரை கேட்ச் பண்ணிட்டு ரிங்குள்ளே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊசோஸ் இவரை எட்டி மிதிப்பார். அப்போ ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ரிங்கை விட்டு வெளியே விழுகணும். ஆனால் ரோமன் ரைன்ஸ் சரியாக ஜம்ப் பண்ணாதனால ரிங்குக்குள்ளேயே அப்படியே நின்றுட்டு இருப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே மறுபடியும் நம்ம ஜிம்மி ஊசோ ரோமன் ரைன்ஸை பிடிச்சி வெளியே தள்ளி விடுவார். இது ஆக்சன் மேடம். நெக்ஸ்ட் டபிள்யூடபிள்யூலேயே சரி ஹாலிவுட்லேயே சரி நம்பர் ஒன்னாக இருந்த டுவைன் ஜான்சன் அதான் நம்ம தி ராக்கை பற்றி அங்கே பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா செல்லிங்கே பேர் பண்ணவங்க, அதாவது ஓவர் செல்லிங் நிறையாவே பண்ணிட்டு இருப்பார். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்ட்டேருந்து ஸ்டென்னர் வாங்கும்போது சும்மா பறப்பார். அதே மாதிரி தான் இவர் ஸ்டோன் கோல்ட்டை ஒரு ஸ்டென்னர் வாங்கிடுவார். ஆனால் ஸ்டென்னர் வாங்கிட்டு விழுகாமல் அப்படி நின்ன மாதிரியே செல்லிங் பண்ணிட்டு இருப்பார். இதை பார்த்துட்டு ஸ்டோன் கோல்ட்டுக்கே சிரிப்பு வந்துடும். அவர் சிரிப்பை அடக்கிட்டு இன்னொரு ஸ்டென்னரை போட்டுட்டு கிளம்பிடுவார். இது ஆக்சன் மேடம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 90s கிட்ஸோட ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் ஷான் மைக்கேல்ஸை பற்றியாங்க. நீங்கள் இவரோட சைல்ட்ஹுட் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சுவிட்ச் அண்ட் மியூசிக் போட்டிருப்பீங்க. இவரும் பார்த்தீங்கன்னா நிறையா மேட்சஸில் ஓவர் செல்லிங் பண்ணி ஃபன் பண்ணியிருக்காரு. இவருக்கும் அல்கஹானுக்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அல்கஹான் இவருக்கு பிக் போட்டு போடுவார். பட் ஷான் மைக்கேல் விழுந்து செல்லிங் பண்ணாமல் மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் சுற்றி ஒரு மாதிரி மயக்க அடிச்சு விழுகிற மாதிரி சும்மா ஃபன் பண்ணி செல்லிங் பண்ணிட்டு இருந்துறாரு. இதே மாதிரி நீங்க கண்டுபிடிச்ச இது ஆக்சன் தான் மேடம் மூமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிருங்க. இத்துடன் உங்கள் மிஸ்டர் மிஸ்ட்ரி விடைபெறேன். பபாய்.